அதிமுக ஒரு காலத்தில் இப்படி ஒரு கட்சியா அப்படின்னு பெருமை பொங்க பேசிய தொண்டர்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்ம கட்சி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மாறி போயிருக்கு. ஆனால் இந்த கட்டமைப்பை சரி செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன படிக்கட்டுகளாக போய் இன்றைக்கி பிரம்மாண்ட உயரத்தை தொடக்கூடிய அளவுக்கு மாறி போய் நிற்கிது. ஆனால் ஏற்றி விட்ட ஏனியை மறந்து போய் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் சொல்லாமல் இல்லை. அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, துணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னு இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருந்த ஓபிஎஸும் இபிஎஸும் பிரிஞ்சு போய் இன்னைக்கு பூவாக இபிஎஸும் நாராக ஓபிஎஸும் மக்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போது பூவோடு சேர்ந்த நார் மட்டும் மணக்குமா, இல்லை நார் வந்து தனித்து இயங்கினாலும் மணப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து மக்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதற்கான உதாரணம் தான் காஞ்சிபுரத்தில் களியனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஓபிஎஸ் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பெரிய மாநாடு. இந்த மாநாடினுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது மதுரை மாநாடை இபிஎஸ் வெற்றிகரமாக நடத்தி காமிச்சாரு, அதே மாதிரி ஓபிஎஸால் ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தொண்டர்கள் தான் கூட இல்லை அப்படின்னாலும் இயற்கை கூட ஓபிஎஸ்க்கு கூட துணையாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அந்த வகையில் காஞ்சிபுரம் முழுக்க மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருச்சு. வரக்கூடிய ஒரு 100-200 பேரை கூட வரலை. 50,000 பேருக்கு சேர் போட்டிருந்தாங்க. இதில் சிறப்பாக மாநாட ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையையும் மேடையை கணக்கச்சிதமாக செய்து அந்த ஏற்பாட்டையும் செஞ்சவர் வந்து ஆர்வி ரஞ்சித்குமார். இவர் வந்து ஓபிஎஸ்னுடைய மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரத்தில், அவருடைய ஆதரவாளர். அப்படிப்பட்டவர் ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சுருந்தார். இருக்கக்கூடிய போட்டி பிரச்சனைகள்லாம் தாண்டி காவல்துறையினுடைய அனுமதியோடு வெற்றிகரமாக மாநாட்டு பந்தல்லாம் சிறப்பாக போடப்பட்டிருந்தது. வெள்ளமண்டி நடராஜன், அதுக்கப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர், அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஓபிஎஸ்னுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. ஆனாலும் மலையில் வந்து ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஓபிஎஸ் வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அவருடைய கண்ணீரை மட்டும்தான் மக்கள்கிட்ட காட்சிப்படுத்தலையே தவிர, அவருடைய கண்ணீர் இவ்வளவு மழைக்கு காரணமாக இவ்வளவு பெரிய தண்ணீர் குளத்துலையாக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போய் நிற்கிது. காஞ்சிபுரம் பூரா வந்து பன்னீர்செல்வம் வடித்த கண்ணீர் மழையாக தான் காட்சியிடுது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு தண்ணீரா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையில் இந்த மாநாடு சைடில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இபிஎஸ்னுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம்னு சொல்லிட்டு, அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி கட்சியினுடைய கொடியையும் கட்சியினுடைய சின்னத்தையும் பயன்படுத்துவதற்கு ஓபிஎஸ்க்கு அதிகாரமே கிடையாது. எந்த அதிகாரத்தை வச்சு அவர் அதிமுகவினுடைய கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் புகாராகவும் பதிவு செஞ்சுருக்கார். எங்கள் கட்சியினுடைய கொடியை ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தனிநபர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு. இப்படி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஓபிஎஸ் தள்ளப்படுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை. தன்னுடைய சொந்த கட்சியில் பலகாலமாக வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவாத ஒரு நபர், ஜெயலலிதாவினுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் 2 முறை வந்து ஓபிஎஸ் முதல்வராக அங்கீகரிக்கப்பட்டவர், அதற்கு பிறகும் வந்து அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் திமுகவினுடைய பக்கம் அவர் சாய்கிறார் அப்படின்னு சசிகலாவுக்கு ஏற்பட்ட டவுட்டின் காரணமாக இபிஎஸ் அப்படிங்கிறவர் தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே வளர்ந்து இன்னைக்கு வானுயர நிற்கிறார். இதுதான் அதிமுகவினுடைய யதார்த்தமான நிலை. காஞ்சிபுரம் மாநாடு அப்போ கசந்து போச்சா, ஓபிஎஸ்க்கு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓபிஎஸ்னுடைய காஞ்சிபுரத்தின் மாநாட்டில் அறிவிப்பும் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாநாடு அப்படிங்கிறது இயற்கையினுடைய சப்போர்ட் இல்லாததுனால இந்த மாநாடு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு. இல்லாட்டி அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, காலி சேர் மட்டும்தான் இருக்குது, ஓபிஎஸ் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, சரி இயற்கை நமக்கு துணையாக நின்றதும் நல்லது தான், யாரும் மக்கள் யாரும் வரலை, அதனால் நம்ம மாநாடு ஒத்தி வைக்கப்படுகிறதுங்கிற அறிவிப்பை கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி காலி சேர்கள் மத்தியில் அறிவிப்பு வெளியாகுது. இந்த மாநாடு அப்படிங்கிறது மழை பெய்கிறதுனால வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நன்றி, தொண்டர்கள் எல்லாருக்கும் நன்றி, நாங்கள் மாநாடை ஒத்தி வைக்கிறோம், அடுத்து ஒரு நல்லதொரு நாளில் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு நல்லதொரு அறிவிப்பு ஒன்றை நல்குவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இது எல்லாமே நடந்து முடிஞ்சு ஓபிஎஸ் கிளம்பிடுறார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இபிஎஸ்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வருது.
ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக மாநாடுலாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆனால் எங்களுடைய மதுரை மாநாடு எப்படி நடந்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 நாளைக்கான செய்தி. அது புளியோதரை கெட்டு போச்சோ, புளியோதரையை கொட்டி போட்டிருந்தாங்களோ, சாம்பார் வீணா போச்சோ, இதெல்லாத்தையும் தாண்டி மதுரை மாநாடு அப்படிங்கிறது அதனுடைய முகப்பில் இருந்து அவங்க பேசின பேச்சு வரைக்கும் கொடுக்கப்பட்ட தீர்மானங்களில் இருந்து எல்லாமே வந்து பேசு பொருளாக மாறினது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா அது மதுரை மாநாடு தான். திமுகவே பயந்து போய் நீட்டினுடைய அந்த போராட்டம் அப்படிங்கிறது உண்ணாவிரத போராட்டம் திடுதுப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆனால் மதுரையில் மட்டும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தாமல் தள்ளி வச்சாங்க. அந்த அளவுக்கு மதுரையே வந்து இபிஎஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளது இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவில் சில மாற்றங்களும் செய்ய இருக்காங்க. அதாவது மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, 2026 எலெக்ஷனை நோக்கி அவங்க நகர்றாங்க. அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதை ஒட்டுமொத்தமாக பாஜக கையில் தூக்கி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இபிஎஸ் செய்ய போகிறார். ஸோ இபிஎஸ்னுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி கட்சி நகருது அப்படிங்கிறது தான் அவங்க சைடில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. 2024 இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேஸு, பெண்டிங் கேஸு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும், வழக்குகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு பாஜகவினுடைய துணை தேவை. எப்படி இடி ரைடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில், அது நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும், அந்த நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி இன்றைக்கி எவ்வளவு தூரம் துயரப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவரை கட்சியே காப்பாற்ற முடியாமல், ஆளுங்கட்சியே காப்பாற்ற முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்போ மத்திய அரசினுடைய பவர் என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த அட்டி மூலியமாகவே நிரூபணமாயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர். ஸோ என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாநிலங்களில் சுயாட்சி அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் நினச்ச என்னன்னாலும் செய்வோம் அப்படின்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆட்சியவே கலைச்சிருவோங்கிறத ஹெட்லைனாக மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இபிஎஸ் அவருடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது 2024 கிடையாது. கேட்குற தொகுதியை வந்து 25 தொகுதியை வந்து அமித்ஷா கேட்டால் கூட அதை கொடுக்கறதுக்கு இபிஎஸ் ரெடியாக தான் இருக்கார். ஆனால் அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல். சரி, சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் எப்படி இப்போவே தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுக்கான கூட்டம் வைக்கிறார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, 74 மாவட்ட செயலாளர்களில் 6 பேர் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர், மீதி இருக்கக்கூடிய 68 பேர் வந்து இபிஎஸ்னுடைய ஆதரவாளர். அப்போ 68 மாவட்ட செயலாளர்கள் யார் பக்கம் இருக்காங்க, இபிஎஸ்ஸின் பக்கம் இருக்காங்க. இந்த இபிஎஸ் வந்து கூட்டக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது அப்படின்னா அடுத்த கட்ட திட்டங்களும் இருக்குது. அதாவது மொத்தம் 117 மாவட்ட செயலாளர்களாக மாற்றுவதற்கான திட்டம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அதிகாரம். இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது மாவட்ட செயலாளர்களோ, ஏன் எம்எல்ஏக்களோ, அமைச்சர்களோ கூட கண்டுகொள்ளப்படாத நபர்களாக இருப்பாங்க. எந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் ஐஎஸ் மூலியமாகவும் ரிப்போர்ட் வந்து டைரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இபிஎஸ் வந்து ஒரு மெகா பிளான் ஒன்று போடுறார். அதாவது என்னென்னா, மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு. இதே தான் நான் வந்து இடையில வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 3 மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த மாவட்டங்களை பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை, அதாவது டிஎம்கே என்ன பிளான் பண்ணாங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு பிளான் பண்ணாங்கன்னு சொன்னேன், அதே கான்செப்டை இபிஎஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறார். இதில் முதல்ல யார் முந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். முக ஸ்டாலின் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரல, பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து மீடியாக்களுக்கு ஃபஸ்ட்டு கசிஞ்சது. ஆனால் இபிஎஸ்னுடைய இந்த பிளான் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு முன்னாடியே ஏடிஎம்கே அந்த அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. மாவட்ட செயலாளர்களுடைய எல்லைகள் விஸ்தரிப்பு, மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்னா, அப்போ ஒரு மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கான மரியாதையும் கூடும், அவங்களுக்கான ஒர்க்கும் கூடும். ரெண்டாவது, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போது வேலையும் சிறப்பாக செய்வாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கிறதுக்கும் தனக்கான மரியாதையும் தனக்கான அங்கீகாரத்தையும் நிலைநிறுத்திக்கிறதுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவியை தூக்கி கொடுக்கக்கூடிய வேலையையும் இபிஎஸ் செய்ய போகிறார். அப்போது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய அந்த 6 மாவட்ட செயலாளர்களுடைய போஸ்டிங்கையும் தூக்கிட்டு அந்த இடத்துலையும் புது போஸ்டிங் போட போகிறாங்க.
ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மூன்றெழுத்து எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த மூன்றெழுத்து மந்திரம் மட்டும்தான். அதையும் கூடிய சீக்கிரம் வந்து இபிஎஸ் வந்து பறிக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாரு. சபாநாயகர்கிட்ட போய் பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு வந்து ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய பெயரையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சபாநாயகர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார், தனித்து விடப்படுவார், அதற்கு பிறகு ஓபிஎஸ் காணாமல் போவார் அப்படிங்கிறது தான் இபிஎஸ் வச்சிருக்கக்கூடிய மெகா பிளான். இதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய துணையையும் அவர் நாடுறார். இதற்கு பாஜக ஒத்துழைப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை அதற்கு சில காய்களையும் நகர்த்திக்கிட்டு இருக்கார். இது எல்லாமே வந்து ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் அண்ணாமலையும் ஒரே கேஸ்டை சேர்ந்தவங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவாரே தவிர ஓபிஎஸ்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். ரஜினிகாந்த் ஓபிஎஸ்னுடைய சந்திப்பு நிகழ்ந்தது கூட ஒரு எதேச்சையான சந்திப்பு தான். அதாவது ஒருத்தன் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து சந்திக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கட்சி சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஒரு கிரிக்கன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்குது, யாரையும் தவறாக சொல்லக்கூடாது. ஸோ ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பெரிய மனிதர், அவர் வந்து ஒரு ஜெயிலர் அப்படிங்கிற படத்தெலாம் நடிச்சிருக்காரு. படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் வந்து படம் ஓடிருச்சு ஓடிருச்சுன்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்டே வந்து பெருசாக ஆகிட்டாங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய நாட்களில் மக்கள் வந்து அந்த தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நபரை, 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை, ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சிருக்கார். இரண்டு பெரும் நாடக நடிகர்களும் ஒன்றாக சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு நாட்டினுடைய நிலைமை. அதில் ஓபிஎஸ்னுடைய பாடு திண்டாட்டம் தான். யாரை வேணாலும் நான் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு ரஜினிகாந்தும் இருக்கார். எனக்கு ஒரே ஒரு பதவி இந்த எம்பி போஸ்டிங் மட்டும் பார்த்து போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் வந்து விழுந்தேன், அடிக்காதையே அடிக்காதையேன்னு எல்லாரு காலையும் விழுந்தேங்கிற கதையை அவர் கதை போயிட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து ஓபிஎஸ்ஐ சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இபிஎஸ் கட்டமைக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தையும் புதிதாக அதிமுகவுக்கு ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும், அந்த பில்டிங்கில் பளிங்கு கல், ஒரு தங்க மாளிகையெல்லாம் வச்சு ஆபரணங்கள்லாம் போட்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி அதிமுகவுடைய ஆஃபீஸையும் சரி அதிமுகவினுடைய கட்டமைப்பையும் சரி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் இபிஎஸ். அதில் ஒவ்வொரு படியாக அவர் சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ரேட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கிடைக்கக்கூடிய தகவல்களை அப்படியே உண்மையாக அப்படியே உங்ககிட்ட வந்து சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய இது. நம்ம ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அந்த மாதிரியான சார்புடையவங்க கிடையாது. நான் வந்து மக்கள் சார்புடையவன். ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.